மனம் திறந்து பேசுகிறேன் மே திங்கள் இருபத்தி நான்காம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பு போதகர் சகோதரன் நான் ராபர்ட் சைமன் கடந்த சில பதிவுகளிலே சங்கீதம் அறுபத்தி மூன்றிலிருந்து தொடர்ந்து நாம் தியானித்து வருகிறோம் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே யூதாவின் வனாந்திரத்திலே முற்றிலும் எதிர்மாறான பாதகமான சூழலில் இறையருளால் தாவீது ஏற்றிய மிக அருமையான சங்கீதம் அது தனித்து விடப்பட்ட தாவீது சொல்லுகிறார் தேவனே எல்லா மாணவரே அதிகாலமை நான் உண்மை தேடுகிறேன் என் ஆத்துமா உண்மையில் தாகமாக இருக்கிறது என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது ராஜாமங்களில் என் படுக்கையின் மேல் உண்மை நினைக்கிறேன் உம்மை நினைத்து நினைத்து தியானிக்கிறேன் அதனால் அவருக்கு வருகிற பத்து விதமான விளைவுகளையும் அவர் அங்கே பட்டியலிடுகிறார் கடந்த பதிவிலே பதிவு எண் இரண்டு இரண்டு சூன்யம் ஐந்து ரெண்டு சூன்யம் இரண்டு ஒன்று ஒரு மூன்று விளைவுகளை பார்த்தோம் இப்படி அவரையே நினைத்து தியானித்து கொண்டிருக்கிறபடியால் அவருக்கு ஒரு பெரிய நன்மை கிடைக்கிறது இந்த தேவன் வனத்தையும் பூமியும் உண்டாக்கின எல்லா மாணவர் அவர் என்னுடைய தேவன் இரண்டாவது அந்த தேவன் எனக்கு துணையாக இருக்கிறார் என்னுடைய கம்பேனியனாக இருக்கிறார் என்னுடைய எல்லா சூழ்நிலையிலையும் மூன்றாவது அவருடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது இரண்டு வசனத்தில் பார்க்கிறோம் உமது வல்லமையையும் உமது மகிமையும் கண்டேன் நான்காவது அவருடைய நெருக்கமான சூழ்நிலையில் பாதகமான சூழ்நிலையில் அவர் தேவனையே நினைத்து தியானித்து கொண்டிருக்கும்போது அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமையையும் மகிமையையும் காண முடிந்தது பிரியமானவர்களே சத்துரு பெரிய சேனையோடு துர்ச்சன பிரவாகத்தோடு கூட தாவிதை சூழ்ந்து கொள்ளுகிறார் மரண கண்ணி தாவிதின் மேல் விழுகிறது தாவிதோ ஒரு செத்தை ஈ தெல்லுப்பூச்சி என்ற நிலையில் இருக்கிறார் பிரியமானவர்களே ஆனாலும் அவ்வளோ பெரிய சேனை அந்த சேனையின் கையிலே தாவீதை ஒப்புக்கொடுக்காமல் கொடுக்காமல் அந்த ராஜாவை தாவீது கையிலே ஒப்பு என்ன ஆச்சரியம் அவருடைய வல்லமை எவ்வளவு மகத்துவமானது தாவீதை சத்திரனுடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்காமல் கொடுக்காமல் அந்த சத்துருவை வல்லமையான அந்த சத்துருவை தாவீதுடைய கரத்திலே ஒப்பு தாவீது தாவீது சொல்லுகிறார் உம்முடைய வல்லமையை கண்டேன் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் பிரியமானவர்களே அந்த யூதாவின் வனாந்திரத்தில் பரிசுத்த ஸ்தலத்திலே தேவனுடைய வல்லமையை காண்கிறது போல பிரியமானவர்கள் இந்த நெருக்கமான சூழ்நிலையிலையும் தேவனுடைய வல்லமையை காண முடிகிறது உமது வல்லமையையும் உமது மகிமையும் கண்டேன் என்று சொல்லுகிறார் மகிமை என்ற சொல்லினுடைய பொருள் தேவனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் குணாதிசயங்கள் மாத்திரமல்ல இருக்கிறதாக காணப்படுகிறது தேவன் அவரோடு கூட இருக்கிறார் ஆனால் பல சூழ்நிலைகளிலே தேவன் அவரோடு கூட இருக்கிறதாக காணப்படுகிறார் பிரியமானவர்களே தான் அவர் சொல்லுகிறார் பரிசுத்த ஸ்தலத்தில் உன்னுடைய வல்லமையும் மகிமையும் காண்பது போல இங்கேயும் உன்னுடைய வல்லமையையும் உம்முடைய மகிமையும் காண்கிறேன் அது மாத்திரமல்ல ஐந்தாவதாக அங்கேதான் அவருக்கு ஒரு உணர்வு வருகிறது ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது ஐந்தாவதாக ஜீவனை பார்க்கும் ஏதோ வீட்டிலே ஒரு கடைக்குட்டி பையனாக செல்ல பையனாக வாழ்ந்து வந்தார் கோலியாத்தை கொண்டு பெரிய புகழ் பெற்றார் சவுல் கொண்டது ஆயிரம் தாவீது கொண்டது பதினாயிரம் என்று முறைமுறையாய் பாடினார்கள் இஸ்ரோவேலின் சமஸ்த ராணுவத்துக்கும் அவர் தளபதியானார் ராஜாவுடைய மருமகனானார் அரண்மனையில் வாழ்ந்தார் இன்றைக்கு இந்த வனாந்திரத்தில் இருக்கிறார் இப்போது அவர் வந்து உணர்ந்து கொண்டார் ஜீவனை பார்க்கலாம் எல்லா விதமான நம்முடைய லைஃப்பை பார்க்கலாம் பிரியமானவர்களே உங்களுடைய கிருபை நல்லது பணம் படிப்பு சொத்து சுகம் உறவுகள் எல்லாவற்றை பார்க்கலாம் நம்மோடு கூட இருப்பது அவருடைய கிருபை பிரியமானவர்களே கற்றுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எவ்வளோவாய் நாம் அவரை தியானிக்கிறோமோ எவ்வளோவாய் நம்முடைய ஆத்மா தொடர்ந்து அவரை பற்றி கொண்டிருக்கிறதோ நம்மால் நன்றாக அறிந்து கொள்ள முடியும் நம்முடைய எல்லா வாழ்க்கையை காட்டிலும் அவருடைய கிருபை நல்லது இன்னும் தொடர்ந்து அதில் உள்ள நன்மைகளை நாம் பார்ப்போம் கத்துடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக நம்முடைய ஆத்துமா அவரை தொடர்ந்து பற்றி கொண்டிருப்பதாக ஆமீன் கற்றனுடைய ஆசீர்வதிப்பார்கள்